என்ன பெரிய மாயா, எப்படி இருக்க? அது ஒண்ணும் இல்ல மாயா, என் தம்பி முருகையா பாண்டியனோட புள்ள வீரபாண்டியன். அட ஞாபகம் இல்லையா மாயா, நம்ம கோயில் திருவிழால நடந்த சண்டையில 10 பேரை ஒரே நேரத்துல வெட்டி சாய்ச்சான்ல, கேள்விப்பட்டிருப்பிய. என் புள்ள என்னவோ உன் பொண்ணை ஏதோ ஒரு கல்யாண ஃபங்க்ஷன்ல பாத்திருக்காயா? அப்போ இருந்து பண்ணா உன் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன், இல்லைன்னா கல்யாணமே வேண்டாம்னு ஒரே பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருக்கான். பெரியப்பா, நீ போய் சம்பந்தம் பேசி முடிச்சுட்டு வான்னு என்ன அனுப்பிச்சு வச்சா? எப்ப வச்சுக்கலாம் சம்பந்தத்தை பெரியமாயா? டேய், யார்கிட்ட என்ன பேசுற? உன் தம்பி மகன் எவ்வளவு கொடுமைக்காரன் இந்த மதுரை ஜில்லாவுக்கே தெரியும். அப்படிப்பட்டவனுக்கு என் பொண்ணை கொடுப்பேன்னு நீ எப்படி நினைச்ச? இல்லமாயா, உன் பொண்ணை பார்த்ததுல இருந்து என் புள்ள மனுஷனா மாறிட்டான்பா, இது என் மேல சத்தியம். மனுஷன் தான் மாறுவான், மிருகம் மாறாது. இதப்பாரு பெரிய மாயா, என் புள்ளைய பத்தி சரியா தெரியாததுனால இப்படி பேசுறேன்னு நினைக்கிறேன். உன் நல்லதுக்காக தான் நான் சொல்றேன், அவனை மாப்பிள்ளையாக்கி. நீ என் வீடு தேடி வந்துட்ட, அதனால மாயம் மன்னிக்கிறான். மறுபடியும் இந்த ஊர்ல கால் வச்சாலோ, என் பொண்ணு மேல கண்ணு வச்சாலோ, அதுதாண்டா உங்களுக்கு கடைசி நாள். நடந்தே தீரும். என் பொண்டாட்டி சென்னையில படிச்சுட்டு இருக்கா, போய் அவளை தூக்கிட்டு வாங்கடா. ஹலோ, எங்கடா எங்கே காடு, எங்கடா என் பொண்டாட்டி? அவங்க சித்தப்பா கூட்டு போயிட்டாரானா? நந்து, டாடி இப்ப எதுக்கு கூட்டிட்டு வர சொன்னீங்க? என் செல்ல மகளுக்கு கல்யாணம்மா. டேய், நந்துக்கு மாப்பிள்ள போட்டோ காட்டுறேன். டாடி என்னம்மா? இப்போ இந்த கல்யாணம் வேணாம் டாடி, செஞ்சுதான் ஆகணும். முத்துபாண்டி அண்ணா, சிவாவுக்கு தகவல் கொடுத்து வர சொல்லு, நிச்சயம் பண்ணிடலாம். ஐயாவை பார்க்கணும் அங்கிள். என் பேர் சந்துரு, நந்து கிளாஸ்மேட்டு. எங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், அப்பா பேங்க்ல அக்கௌண்டன்ட். என் தங்கச்சி. என்ன விஷயமா வந்தியோ அதை சொல்லு. நந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கிள், கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். மதுரக்காரங்க பொண்ணுங்க மேலேயும் அப்பாவிங்க மேலேயும் கை வைக்க மாட்டாங்க. எங்க இருந்து போயிடு. ஒண்ணும் பண்ணாம அனுப்புறானேன்னு நீ மறுபடியும் கண்ணில் பட்டினா
கண்டம் துண்டமா வெட்டி போட்டிருக்கு. தப்பு பண்றவங்க தான் ஓடுவாங்க, லவ் பண்றவங்க தில்ல எழுத்து நிப்பாங்க. அவனு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கும் என்ன வேண்டாம் சொல்றதுக்கும் ஒரு காரணம் சென்னைக்கு பார்சல் பண்ணுங்கடா. அங்கிள், அடிக்கிறது தான் குவாலிஃபிகேஷன், வெட்டுறவன் தான் உண்மையான ஆம்பளைனா இங்க இருக்கிற ஒரே ஆம்பளை நான் தான் நிரூபிச்சிருப்பேன். இவனுங்களை எப்படி அடிச்சா நந்துவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு சொல்லுங்க. அப்படியே அடிக்கிறேன். எல்லாரும் ஒன்னா வந்தா கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் ஓகே. உள்ள லவ் இருக்குல்ல, மேஞ்சிருவோம். வாங்கம்மா வாங்க. பத்து பேர் அடிக்கிறவன் தான் ஆம்பளை, அவனுக்கு தான் உங்க பொண்ணை கட்டி கொடுப்பேன்னு சொன்னீங்க. அது கரெக்ட் இல்லை அங்கிள். ஒரு பொண்ணை உயிருக்குயிரா லவ் பண்ற லவ்வர் இருந்து அந்த பொண்ணுக்கு ப்ராப்ளம்னு வந்து அந்த ப்ராப்ளத்தை கிரியேட் பண்றவன் ராயலசிம்ம ரெட்டியா இருந்தாலும் சரி, மரத்தை வெட்டி ரோட்ல போடுற காடு வெட்டியா இருந்தாலும் சரி, மதுரைய உழுக்கிற அட்டாக்கா இருந்தாலும் சரி, வெக்காலி எல்லாருக்கும் இட்டு இது எதையும் மனசுல வச்சுக்காம எங்க லவ் புரிஞ்சுக்கிட்டு எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைங்க. நந்து என் கூட சேர்ந்து வந்தாதான் என் கால் இந்த ஊரை விட்டு வெளியில போகும். முத்துப்பாண்டி அண்ணா, அந்த பையனோட அப்பா அம்மா வர சொல்லி செய்தி. சரிங்க. பொண்ணு பாக்குறதுக்கு இவ்வளவு பேர் வந்தா, நாளைக்கு கல்யாணத்துக்கு எவ்வளவு பேர் வருவாங்க? என்ன நடந்தது? நிச்சயதார்த்த துணிமணி எடுக்கிறதுக்காக மதுரைக்கு போயிட்டு வந்திருந்தப்போ
கொடுக்காம எவனோ ஒருத்தர் கட்டி கொடுப்ப அத பாத்துட்டு இருக்க என்ன பொண்ணு நினைச்சியா? நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அவ எங்க இருக்கா? ரவுடி கோட்டையில. அந்த கோட்டை ஏரியாவில் அவன் வச்சதுதான் சட்டம். அவனை சமாளிச்சு அங்க போய் நந்துவன மாலை தூக்கிட்டு வர முடியாது. அதுக்காக சின்னம்மாவ அங்கேயே விட்டுற முடியுமா? எங்க உயிரை கொடுத்தாவது காப்பாத்துவோம். வாங்கடா. நில்லுங்க. நந்துக்காக உங்க உயிரை பணைய வைக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. நந்து என்னுடையவ, இந்த ப்ராப்ளம் கூட என்னோட.